அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் முதல் வகுப்பு முதல் பருவத்தில் இலையும் காயும் என்ற படக்கதையை தான் கேட்கப் போகின்றோம் வாங்க கதை கேட்டு மகிழலாம் ஒரு ஊரில் ஒரு அம்மா எலியும் ஒரு குட்டி எலியும் வாழ்ந்து வந்தன இந்த குட்டி எலி அனைவரும் அலைபேசியில் விளையாடுவதை பார்த்து தனக்கும் விளையாடுவதற்கு அலைபேசி வேண்டும் என்று அம்மாவிடம் கேட்கிறது ஆனால் இந்த அம்மா எலி அலைபேசியெல்லாம் பார்க்கக்கூடாது கண்ணா அலைபேசி பார்ப்பதால் நம் கண்கள் பாதிப்படையும் அதனால் நான் விளையாடுவதற்கு அலைபேசி தர மாட்டேன் என்று கூறுகிறது ஆனால் இந்த குட்டி எலியோ எனக்கு அலைபேசி வேண்டும் என்று அழுது அடம் பிடிக்கிறது ஆனாலும் இந்த அம்மா எலி அலைபேசியை தரவே இல்லை இவற்றையெல்லாம் எலிபொந்தின் வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த இந்த குட்டி எலியின் நண்பன் அந்த குட்டியலியிடம் வந்து அழாதே வா நாம் இருவரும் வெளியில் சென்று விளையாடலாம் என்று கூறி அந்த குட்டி எலியை வெளியில் அழைத்து சென்றது இருவரும் மரங்கள் நிறைந்த பகுதிக்கு விளையாட சென்றனர் முதலில் இருவரும் மரத்தடியில் உதிர்ந்து கிடந்த இலைகளை எடுத்து ஊதல் செய்து விளையாடி மகிழ்ந்தனர் பின்பு கீழே கிடந்த பூவரச மரத்தின் காய்களை பார்த்தனர் அந்த காய் பார்ப்பதற்கு பம்பரம் போலவே இருந்ததால் அந்த காயை வைத்து பம்பரம் விட்டு விளையாடி மகிழ்ந்தனர் பின்பு அங்குள்ள செடி இலை காய்களை கொண்டு வண்டி செய்து அதில் அமர்ந்து தேர் போல இழுத்து விளையாடினர் அதிக நேரம் விளையாடியதால் இருவருக்குமே தண்ணீர் தாகம் எடுத்தது இருவரும் அருகில் உள்ள அருவிக்கு சென்றனர் அங்கு பப்பாளி இலையோட காம்பை உறிஞ்சு குழலாக பயன்படுத்தி தண்ணீர் குடித்து மகிழ்ந்தனர் இவ்வாறு மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென பலத்த மழை வந்தது கனமழையால் அந்த இடமே வெள்ளக்காடாக மாறியது இந்த வெள்ளத்தில் நாம் எப்படி வீட்டிற்கு போவது என்று இருவரும் எண்ணிக் கொண்டிருக்கும் பொழுது இருவருக்கும் ஒரு யோசனை வந்தது அங்குள்ள மரத்தொண்டை படகாகவும் குச்சியை தொடுப்பாகவும் இலையை குடையாகவும் பயன்படுத்தி பாதுகாப்பாக வீடு வந்து சேர்ந்தனர் வீட்டிற்கு வந்ததும் இந்த எலிக்குட்டிக்கு அன்று நாள் முழுவதும் விளையாடிய விளையாட்டுகளே மனதில் வந்து வந்து கொண்டிருந்தன காலையில் அலைபேசி வேண்டும் என்று நம் குழந்தை அழுததே சற்று நேரம் விளையாட கொடுக்கலாம் என்று எண்ணி அம்மா எலி கண்ணா இந்த அலைபேசி கொஞ்ச நேரம் விளையாடி விட்டு கொடு என்றது ஆனால் இந்த குட்டி எலிக்கு இப்பொழுது அலைபேசி தேவையில்லை அலைபேசியில் விளையாடுவதை விட வெளியில் சென்று விளையாடுவதே மகிழ்ச்சியை தரும் என்பதை புரிந்து கொண்டது குழந்தைகளே நீங்களும் புரிந்து கொண்டீர்களா அலைபேசியில் விளையாடி அதிக நேரத்தை செலவழிக்காமல் வெளியில் சென்று விளையாடுங்கள் வெளியில் சென்று விளையாடுவதை தான் மனதிற்கும் உடலுக்கும் மகிழ்ச்சியை தரும் எனவே அலைபேசியில் விளையாடுவதை தவிருங்கள் இனிமேல் வெளியில் சென்று விளையாடி பழகுங்கள் நன்றி குழந்தைகளா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்